ஹெல்த் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மாமு சேல். நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்விஸ்ட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பைக்கில் நம்மளாவே எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், பிக்னஸாக இருந்தால் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா, எப்போல்லாண்ட ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த விஷயம். இப்போ வந்து 100cc பைக்காக இருந்துச்சுனாக்கா, நீங்கள் ஊற்றியிருக்கிறது வந்து மினரல் ஆயிலாக இருந்துச்சுனாக்கா, அது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 2500லேருந்து 3000 கிலோமீட்டருக்கு முன்னாடி அது ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிருக்கும். தென் எப்போ ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் வண்டி வந்து ஐடியலாக இருந்துச்சுனாக்கா, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஓட்டாமே வச்சுருந்தீங்கனாக்கா, அதோடய ஆயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிருக்கும். எப்படின்னாக்கா, இந்த ஆயிலில் வந்து மாய்ஸ்சர், ஈரப்பதம் க்ரியேட் ஈரப்பதம் வந்து க்ரியேட் ஆகி, ஸோ உங்களை உங்கள் ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரூயின் ஆயிருக்கும். அதுதான். ஸோ இப்போ டாப் அப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி சுச்சுவேஷன். எப்படின்னாக்க, இப்போ இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஒரு ரெமடிஸ் இருக்குது. ஸோ அது இல்லை, அது இல்லாமல் வந்து பைக் நீங்கள் ரொம்ப அடிச்சு ஓட்டி ஆயில் குறைஞ்சிச்சுனாக்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து டாப் அப் பண்ணுவோம். எப்படின்னாக்கா, இப்போ ரொம்ப குறைஞ்சே நீங்கள் வந்து புது ஆயில் போட்டிங்கனாக்கா, பழைய ஆயிலோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ இது அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ப்ளக்கு பார்ப்போம். ஆயிலில் வந்து பழைய ஆயிலில் வந்து நம்ம ஃபுல்லாக கீழே தள்ளுறதுக்கு வந்து கீழே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரெயின் ப்ளக்கு கழட்டி தான் எடுப்போம். ஸோ ட்ரெயின் ப்ளக்கை வந்து கழட்டும் போது ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்கள் மறுபடியும் ட்ரெயின் ப்ளக்கை போடும்போது ஓவர் டைட் வைக்கக்கூடாது, ஹேண்ட் டைட் தான் வைக்கணும். ஸோ ஓவராக டைட் வச்சிங்கனாக்கா நிறைய சான்சஸ் இருக்குது கேஸ் வந்து கிராக் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும், நிறைய காஸ்ட்டு செலவு வைக்கும் நமக்கு. ஸோ அதை ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனி சஜஸ்டட் ஆயில் தான் போடணும். உங்கள் பைக்குக்கு வந்து ஒரு சஜஸ்டட் ஆயில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100cc பைக்காக இருந்துச்சுனாக்கா மினரல் ஆயிலில் தான் கம்பெனி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூசர் மேனுவலில் பார்த்தா கூட தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பீரியாடிக் டைமில் வந்து நீங்கள் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணணும். ஸோ வந்து மந்த்லி செக் பண்ணணும், ஆயில் குறையுதா, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரி தான் யூடியூப்ல 1000 வீடியோ இருக்கடா, நீ என்ன புதுசாக வந்து பண்ண போற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை கேட்பீங்கன்னு தெரியும். அதான், இது வந்து 97cc வண்டி தான், பிலோ 100 ரைட் அப்படி தானே. ஸோ இதுக்கு வந்து டெக்னோ சிந்தசிஸ், அதாவது செமிசிந்தடிக் ஆயில். இது வந்து யூஸ்வலாக இந்த வண்டிக்கு வந்து மினரல் ஆயில் தான் ஊற்றுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அப்படி போய் செமிசிந்தடிக் ஆயில் ஊற்றி பார்ப்போம், எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதோட ஸ்மூத்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ மோட்டல் 20W50 செம்சிந்தடிக் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ஊற்றி பார்த்துட்டு நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டிட்டு, எப்படின்னாக்கா 50 கிலோமீட்டர்ஸ் மேலே ஊற்றினா தான் ஒரு ஆயிலோட கரெக்டான எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஓட்டினதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஊற்றி பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்டை வந்து நம்ம மறுபடியும் போட்டுருவோம். ஸோ போடும் போது ரொம்ப ஓவர் டைட் வைக்கக்கூடாது. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு கரெக்டான மாடரேட்டான டைட் வச்சா போதும். இப்போ வந்து நம்ம அந்த இடத்த தொடச்சி போவோம், லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபனல் வச்சு ஊற்றுவோம், இல்லைன்னா ஆயில் வந்து சம்டைம்ஸ் கொட்டி மிஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஹீரோ ஹோண்டாவோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தா 900 ml தான் அது பிடிக்கும். பட் இது வந்து 1 லிட்டர் பாட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம 900 ml ஊற்றிட்டு 100 வந்து பேலன்ஸரில் வச்சிடலாம். ஏன்னா டாப் அப் பண்ணணுன்னா தேவைப்படும், ஃபுல்லாத்தையும் ஊற்ற வேணாம், அப்புறம் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆயில் வந்து நம்ம 100 cc பைக்கில் வந்து ஊற்றியாச்சு. நான் வந்து ஒரு 50 km வந்து ஓட்டி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நோட்டிஃபிக்கலான டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பட் ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா மினரல் ஆயிலுக்கும் செமி சிந்தட்டிக் ஆயிலுக்கும் இப்போ வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2500 3000 km நம்ம மாற்ற வேண்டிய ஆயில் வந்து 4500 5000 km மாற்றினா போதும். அதான் ஒரு அட்வான்டேஜ். தென் வந்து இந்த ஆயில் எல்லாம் என்னடா 20W15 போட்டுக்கு சிந்தட்டிக்னு சொல்கிற செமி சிந்தட்டிக்னு சொல்கிற மினரல்னு சொல்கிற ஒன்றுமே புரியலடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்க அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து தயவுசெய்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், பிகாஸ் இந்த 20W50 அப்படின்றது ஒரு வேல்யூ, இந்த டெம்பரேச்சர் ரிலேட்டடான வேல்யூ, அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கிளியராக புரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி போடுறது வந்து அந்த யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதான். தென் வந்து இன்னொரு விஷயம், பழைய ஆயில் வெளியே எடுத்துட்டு ஆயில் ஃப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றுறா அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மேண்டடரியன்னு கேட்டால் இல்லை, அது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஆயிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, ஐ மீன் சாதாரணமாக ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் வந்து உங்கள் ஆயில் புது ஆயில் ஊற்றுங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பாய். Hey guys, thank you for watching the video. நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி அங்கே நீங்கள் கேட்கலாம். மேபி டவுட்ஸுக்கு வந்து ரிப்ளை வர லேட் ஆகும், பட் கண்டிப்பாக நான் வித்தின் 1 or 2 days ரிப்ளை பண்ணிடுவேன். அண்டு மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, தென் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பை பை.